மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, கவலை வேண்டாம். 100% ஹலாலான இயற்கை வயாகரா. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவுகளும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள். இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தூண் ஒன்று இருந்துச்சு. அந்த தூண் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக புல்டோசரை வச்சு சுக்குநூறாக இடித்து தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஏதாவது ஒரு மக்கள் வந்து அவங்களோட உரிமைக்காக நியாயம் கேட்டு ஏதாவது ஒரு மக்கள் போராடினா அவங்களோட தலையில் சுடுறத தான் இங்கே சட்ட ஒழுங்காகவே வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு நாட்டை அநியாய பாதையில் கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்களோட 8 வருஷம் ஆட்சியில் நாங்கள் பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களே தங்களை புகழ்ந்து வர செஞ்சுக்கிறாங்க. இங்கே வந்து போராடக்கூடிய மக்களை சுட்டுக்கிட்டு அப்படி போராடக்கூடிய மக்களை வீட்டில் போய் புல்டோசரை வச்சு இடிச்சிட்டு இருக்காங்களே, அங்கே சைனாக்காரன் நம்ம நாட்டோட பல இடங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு பெரிய பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு பாலம் கட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் அப்படியேப்பட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல அந்த சைனாக்காரன்ட்ட இவங்களோட புல்டோசர் அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படி வலியவங்கிட்ட ஒரு மாதிரி, எளியவங்கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்களே, இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. நபிகள் நாயகம் அவங்கள பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசின அந்த நுப்புர் சர்மாவை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியா முழுக்க போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்தியா முழுக்க பல பள்ளிவாசல தொழுது முடிச்சு வந்தோடனே மக்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இப்படி போராடக்கூடிய அந்த மக்கள் யாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தோ குறிப்பிட்ட அமைப்போட தலைமையிலையோ இப்படி யாருமே செய்யலை. இந்தியா முழுக்க அன்னைக்கு நடந்த போராட்டங்கள் எல்லாமே மக்கள் அவங்கவுங்களா அவங்களோட ஆதங்கங்கள் பொறுக்க முடியாமல், என்னடா ஒருத்தி இப்படி பேசிட்டு அவள் பாட்டு இருக்காளே, எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லி அவங்களோட ஆதங்கங்களோட வெளிப்பாடால் மக்கள் எல்லாருமே அவங்களோட தன்னெழுச்சியாக தான் அந்த போராட்டம் நடந்துச்சு. யாரோட தலைமையிலுமே நடக்கலை. இப்படி போராடக்கூடிய அந்த மக்கள் அங்கே போராடிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து கடுமையான தடியடி நடத்துனாங்க. முதல் கண்ணீர் போக வீசினாங்க, அதுக்கடுத்து கடுமையான தடியடிலாம் நடத்துனாங்க. இப்படி இது ஒரு கட்டத்துக்கு மேலே முத்தி கைமீறி போய் அங்கே போராடக்கூடிய அந்த மக்களுக்கும் போலீஸுக்கும் கல்லறியக்கூடிய அளவுக்கு, ரெண்டு பேரும் மாறி மாறி கல்லறியக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை கைமீறி போச்சு. அந்த மக்களோட கோரிக்கை என்னென்னா, எங்கள் நபியை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக ஒரு பொது வழியில் டிவியில் உட்காந்து இவ்வளோ அசிங்கமாக பேசினா, அவளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மக்களோட கோரிக்கை. ஆனால் இப்போ வரைக்கும் அவள் மேலே, அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. அந்த கட்சியை விட்டு நீக்கினது கூட தற்காலிகமாக தான் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்க தவிர ஒட்டு மொத்தமாக கட்சி விட்டு நுப்புர் சர்மா நீக்கப்படலை. அவன் மேலே ஒரு பேருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் மேலே இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலை. இப்படி இந்தியா முழுக்க இவ்வளோ போராட்டங்கள் நடக்குது, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராடுறாங்க. ஆனால் இந்த போலீஸ் இது வரைக்கும் நுப்புர் சர்மா விஷயத்தில் பெரிய அளவில் ஆக்ஷன் எடுக்காம இங்கே மக்கள் போராடுறாங்கல்ல, அந்த போராடக்கூடிய மக்கள் மேலே தான் தடியடி நடத்தி அது ஒரு கட்டத்துக்கு மேலே வரம்பு மாரி போய் சுடக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை போயிடுச்சு. போடக்கூடிய மக்களை தலையிலேயே சுடக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அப்படி துப்பாக்கி சுட்டு நடத்துறதுல ஜார்க்கண்டில் வந்து முகமது சாஹில், முகமது முசாஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இளைஞர்கள், 20-22 வயசு பசங்க இளைஞர்கள், அவங்களோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்படி போராடின இளைஞர்கள் அந்த ரெண்டு பேரை தலையிலே சுட்டாங்க. ஒருத்தனை தலையில, ஒருத்தனை கழுத்தில் அந்த சுட்டதில் அந்த ரெண்டு இளைஞர்கள், அந்த அப்போ சின்ன பசங்க துடி துடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. போலீஸோட அனுமதி இல்லாமல் போராடினாங்க. அதில் சிலர் கல் எறிஞ்சாங்க, ஒரு சிலர் வாகனங்களை கொளுத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தக்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். அங்கே போராடின மக்கள் எல்லாருமே அந்த மாதிரி செஞ்சிடல. எவனோ ஒருத்தன் அந்த போராட்டத்தில் எவனோ ஒருத்தன் வரம்பு மீறி செயல்பட்டான் அப்படின்னா அதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அந்த வன்முறை செயல்களை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. நம்மளுடைய போராட்டங்கள் ஜனநாயக முறையில் தான் இருக்கணும். ஒரு சிலர் எவனோ ஒருத்தன் அந்த மாதிரி செஞ்சான்னு சொல்லி அங்கே போராடக்கூடிய மக்களை சுடுறது எந்த வகையில் நியாயம்? ஒருவேளை ஒரு போலீஸ் வந்து சுடுறது ஷூட்டிங் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா கூட முறப்படி சட்டம் என்னென்னா, முதல் வானத்தை நோக்கி சுடணும், அதுக்கடுத்து இதுக்கு மேலே நிலைமை கைமீறி போச்சு அப்படின்னா முட்டிக்கு கீழே சுடணும், இதுதான் சட்டம். ஆனால் இந்த சட்டங்களை எதையுமே பார்க்காம அங்கே போராட வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே நேராக தலையிலேயே குறி வச்சு சுடுறது எந்த வகையிலே நியாயம்? இங்கே நம்ம தூத்துக்குடியில் எப்படி இந்த போராடக்கூடிய மக்களை வாயிலே பார்த்து சுடுற ஒரு அநியாயம் நடந்துச்சோ, இதே தான் அங்கேயே நடந்துட்டுருக்குது. நாம் என்ன கேட்குறோம், இங்கே வந்து முஸ்லீம்கள் வந்து அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க என்னென்னா உடனே அவங்களோட தலையில் சுடுறீங்களே, இதே போன மாதம் ராமநவமி அப்படின்ற பேரில் அங்கே எத்தனையோ வீடுகள் கொளுத்தப்பட்டு, எத்தனையோ கடைகள் கொளுத்தப்பட்டு, பள்ளிவாசலில் காவி கொடி ஏற்றி, தர்காக்களை கொளுத்தி எவ்வளோ அநியாயம் நடந்துச்சு. அங்கே அநியாயம் பண்ணவெல்லாம் கையில் பெரிய பெரிய கத்தியோட தான், பெரிய பெரிய கத்தியோட ஜெய்ஸ்ராம் சுற்றுனானே அவங்ககிட்ட அவங்க துப்பாக்கி வேலை செய்யாதா? அங்கேயும் போலீஸ் இருக்க தான் செஞ்சாங்க. அந்த கூட்டம் போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் போலீஸ் இருந்தாங்க. இவன் இவ்வளோ பெரிய அநியாயம் அட்டூழியம் செய்யும் போதெல்லாம் அந்த போலீஸ் அங்கே நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. அங்கெல்லாம் இவங்களோட துப்பாக்கிகள் எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் யாராவது முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் அவங்களுக்காக, அவங்களோட நியாயத்துக்காக, உரிமைக்காக போராடக்கூடிய இடத்துல
அதுல எவனோ ஒருத்தன் ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒண்ணு தப்பு செஞ்சிட்டான், வன்முறையை செஞ்சிட்டான் போது அங்க சட்டங்களை எதையுமே பார்க்காம எத்தனையோ எவனோ ஒருத்தனோட தலையில நேர கூட்டத்தை நோக்கி தலையில தூக்கி சுடுறத இவங்க ஒரு சட்டமா வச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த நுப்பூர் சர்மாவுக்கு இந்த இப்ப இந்த இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போது இந்த போலீஸ் தடியடி இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல அங்க 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. இந்த 144 தடை உத்தரவு மீறி நுப்பூர் சர்மாவோட ஆதரவாளர்கள், நுப்பூர் சர்மாவை என்ன நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற பேரில் அங்கே வந்து இந்த 144 தடையும் மீறி சில சங்கிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்ககிட்டையும் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஆனால் இங்கே முஸ்லீம்கள் யாராவது எங்கள் நபியை பற்றி இப்படி தரக்குறையாக பேசிட்டா, அவள் மேலே முறைப்படி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி போராடினா நேராக கூட்டத்தை பார்த்து சின்ன சின்ன பசங்க 20-22 வயசு பசங்களை தலையிலே பார்த்து சுட்டுட்டு இருக்காங்க. பாஜக ஆளக்கூடிய ஜார்க்கண்டில் துப்பாக்கி சூடு நடத்தின மாதிரி பாஜகவுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் வந்து மக்களுடைய போராட்டங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே முட்டசாமி அங்கே புல்டோசர் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாரு. அங்கே புல்டோசர் எடுத்து யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களோட வீடெல்லாம் கரெக்டாக தேடி தேடி போய் அவங்களோட வீடுகளை புல்டோசர் வச்சு இடித்து சுக்குனர் ஆகிட்டு இருக்காங்க. குறிப்பாங்க அஃப்ரின் ஃபாத்திமான் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு, ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மாணவி. இந்த நம்ம நாட்டில் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த மக்களுக்கு எதிராக ஒரு ஒடுக்குமுறை நடந்தாலும் எல்லாருக்குமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவி அஃப்ரின் ஃபாத்திமா. இந்த அஃப்ரின் ஃபாத்திமா இந்த இடத்துல இங்கே நபிகள் நாயகம் பற்றி பேசப்பட்டிருக்கு, எந்த ஒரு ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுக்கப்படலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கே மக்களோடு சேர்ந்து இந்த அஃப்ரின் ஃபாத்திமாவும் சேர்ந்து குரல் கொடுக்குறாங்க. இப்படி அஃப்ரின் ஃபாத்திமா இந்த மாதிரி அங்கே போராட்டம் பண்ணுறாங்க தெரிஞ்சோன்னே அஃப்ரின் ஃபாத்திமா அவங்களோட தகப்பனார் அவங்க அப்பா ரெண்டு எல்லாரையுமே கைது பண்ணிட்டு கைது பண்ணி போய் வச்சாங்க. இவங்களோட கைது பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் அவங்களோட வீடை போயிட்டுக்கிறாங்க. புல்டோசரை கொண்டு போயிட்டு அவங்களோட வீடை இடித்து சுக்குநூறு ஆக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி நாள் அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருந்த அந்த வீடு மறுநாள் இடித்து சுக்குநூறாக எல்லாத்தையும் இடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ கனவோடு கட்டியிருப்பாங்க, அவ்வளோ கனவோடு கட்டப்பட்ட ஒரு வீடை இப்படி இடித்து நாசம் பண்ணி வச்சுருந்தா அந்த மக்கள் நாளைக்கு யாருமே அவங்களோட நியாயத்துக்காக போராடக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய செயல் தான் இதெல்லாமே. ஒருத்தன் எவ்வளோ தான் பெரிய குற்றம் செஞ்சிட்டாலும் அந்த குற்றத்துக்கு தண்டனையாக அவன் வீட்டை வந்து புல்டோசரை வச்சு இடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் இங்கே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் யாராவது ஒரு மக்கள் அவங்களோட உரிமைக்காக இவங்களுடைய அரசை எதிர்த்து முன்னாடி வந்து ரோட்டில் நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு புல்டோசர் வச்சு இடிக்கிறதா அவங்க ஒரு தண்டனையாக வச்சுருக்கிறாங்க. இது ஏதோ அஃப்ரின் ஃபாத்திமாவோட வீடு மட்டும் இல்லை, அந்த உத்தரப்பிரதேசத்தில் யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களோட வீடு எல்லாமே தேடி தேடி போயிடுச்சிட்டு இருந்தாங்க. யார் வந்து முன்னாடி வந்து போராடினாங்களோ அவங்களோட வீடு இடிக்கப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை யார் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் யார் இதை எழுதி ஃபார்வர்ட் பண்ணாங்களோ அந்த பேரை பார்த்து கரெக்டாக அவங்களோட வீடு இடிக்கப்படுது. யார் யாரெல்லாம் இதை எதிர்த்து அந்த நுப்பூர் சர்மா எதிர்த்து பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்களே, யார் யாரெல்லாம் பிட் நோட்டீஸ் கொடுக்குறாங்களோ அந்த நபர்களோட வீடை தேடி இப்படி ஆளை பார்த்து யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் முன்னாடி நிற்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஆளை பார்த்து கரெக்டாக போய் அவங்களோட வீடெல்லாம் போய் இடிக்கப்படுது. இதுக்கு வந்து மக்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சு இன்னும் அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி இந்தியா முழுக்க இப்போ கண்டன குரல்கள் கேட்குது. எப்படி கண்டன குரல், பொதுமக்கள் யாராவது ஒருத்தவங்க குரல் கொடுத்தாங்கன்னா இப்படி அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா அவங்க வந்து மாநகராட்சியோட வரம்பை மீறி வீடு கட்டியிருக்காங்க அதனால தான் இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அவங்க மாநகராட்சி வரம்பை மீறி கட்டியிருக்காங்கன்றது நேற்று வரைக்கும் தெரியாது. இந்த வீடை இடிக்கிற முன்னாடி நாள் வரைக்கும் அவங்க வரம்பு மீறி கட்டினன்றது தெரியலையா. அவங்களை எதிர்த்து போராடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து வீட்டை வரம்பு மீறி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி உடனே அடிச்சிருது. சரி, இப்படி வீட்டை வரம்பு மீறி கட்டியிருந்தாலும் அங்கே போராடக்கூடிய அந்த முஸ்லீம்கள் மட்டுமா வீட வரம்பு மீறி கட்டியிருக்காங்க, அந்த வெளியில் எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்காங்க, மற்ற மதத்தை சார்ந்த யாருமே அங்கே வீடு கட்டலை. அப்போ அவங்கள்ட்டலாம் போய் நடவடிக்கை எடுக்காமல் இவங்களை எதிர்த்து போராடக்கூடிய அவங்கள மட்டும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களே, அங்கே நிற்கிற அந்த புல்டோசர் முழுக்க மதவெறியால் ஓடக்கூடிய அந்த புல்டோசர் அது வந்து இது எல்லாத்துக்கும் மேலே சரி நான் ஆக்கிரமிச்சா நாங்கள் இடிப்போம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இது பேசுகிறீங்களே. இங்கே சைனாக்காரன் அவ்வளோ இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சு இன்றைக்கி பெரிய அளவில் முழுசாக ஆக்கிரமிச்சு வச்சுருக்கான். அங்கே ஒரு சின்ன கிராமமே உருவாக்கி வச்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் பெரிய பாலமே கட்டிட்டான். நாளைக்கே சைனாக்காரன் ஏதாவது நினச்சாலும் அந்த பாலம் வழியாக நம்ம நாட்டுக்குள்ளே ஈஸியாக நுழையிறதுக்கான எல்லா சூழலையும் அங்கே உருவாக்கி வச்சுருக்கான். ஆனால் அங்கே எதுவுமே பேசுறதுக்காது. சைனா எவ்வளோ பெரிய திட்டம் போட்டுருந்தாலும் அதை எதிர்த்து அங்கே எங்கேயுமே வாயை திறக்கிறது கிடையாது. இவங்களோட இந்த மாதிரி சைனா மாதிரியான வலிமையான நாடுகள்கிட்ட இவங்களோட புல்டோசரை வேலை செய்கிறது கிடையாது, இவங்களோட புல்லட்டுகளை வேலை செய்கிறது. மற்ற இடத்துல இவங்க பெரிய தேசபக்தின்னு மற்ற இடத்துல வாய்க்கிலேயே பேச வேண்டியது. சைனா மாதிரியான வலிமையான நாடுகள் அங்கே இருக்கும்போது அங்கே இவ்வளோ ஆக்கிரமிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், அந்த இடத்துல எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க நடந்துருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே சைனானா யாருனே தெரியாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஒரு காட்சியை அவனை உருவாக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வலிமையாக ஒருத்தருக்கான அவங்ககிட்ட ஒரு சட்டம், எளிமையான மக்கள் இருக்காங்களா அவங்கக்கிட்ட ஒரு சட்டம். இப்படி எளிமையான மக்களை அவங்கள பார்த்து புல்லட்டில் சுடுறது, அவங்கள புல்டோசர் அடித்து இப்படி ஒரு அநியாய சட்டம் நடிச்சிருக்கிறதால தான் இவங்க வலிமையான நாடுகளுக்கு முன்னாடி இவங்க உன்னமும் புள்ள பூச்சிகளாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் உத்தரப்பிரதேச போலீஸ் செய்யக்கூடிய அநியாயமோ அதுவும் ரொம்ப அநியாய அத்துமீறல் தான். அங்கே வந்து போராடக்கூடிய மக்கள் உரிமைக்காக யாராவது போராட்டம் பண்ணி ஒரு 10 பேர் சேர்ந்து போராடினா போதும், உடனே அவங்கள மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க வேண்டியது. மாட்டை போட்டு
போட்டு அடிக்கிற மாதிரி அடி அடின்னு போய் அடிக்க வேண்டியது. இப்படி போராடக்கூடியவங்களே அதுக்கடுத்து அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறாங்களே, அங்க ஸ்டேஷன் கூட்டு போய் அவனை போய் அடி அடி சரியான அடி அடிச்சு விழுத்துடுவாங்க. அப்படியேப்பட்ட வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் சோசியல் மீடியாவில், முழுக்க அந்த வீடியோ எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ எல்லாம் எடுக்க பார்த்தா அவங்களே தான் வீடியோ எடுத்துக்கிறாங்க. வீடியோ எடுத்து ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அவனை போட்டு நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அந்த அடி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அடிக்கக்கூடிய வீடியோக்கள் இது எல்லாமே. இதில் கொடுமை என்னென்னா, அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் இது அவங்களோட ட்விட்டர் பேஜ்லேயுமே போட்டுக்கிறாங்க. இப்படி அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்களே போட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் சட்டத்தை மீறி இப்படி தான் நாங்கள் ஆக்ஷனே எடுத்துட்டுருக்கோன்றதை அவ்வளோ துணிச்சலாக போட்டுட்ருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸுமே ஒரு பாஜக உறுப்பினராகவே செயல்படுறாங்க. அதே மாதிரி போராடக்கூடிய மக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கவனமாக புரிஞ்சுக்கொண்டது ரொம்ப முக்கியம். பாஜக ஒரு இடத்துல ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த உண்மையோ நியாயமோ எதிர்பார்க்க முடியாதுன்றது உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இறைவனை வழிபட்டு இறை தூதரை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள் எந்த ஒரு இடத்துலையுமே வரம்பு மீறக்கூடாது. இது வந்து ஒரு இஸ்லாமிய கடமை. எந்த அளவுக்குன்னா நபி லாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு இடத்துல போரே நடக்குது, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, அந்த இடத்துல ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர்லேயே வரம்பு மீறக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அந்த போர் நடக்கக்கூடிய இடங்களில் வந்து அங்கே பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, கோயில் பிற மதத்தோட கோயில்களை தாக்கக்கூடாது, கோயிலில் இருக்கக்கூடிய துறவிகளை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாம் போருக்கு இவ்வளோ ஒரு வழிமுறைகளை வச்சிருக்கு. ஒரு போர்னாலே இன்னைக்கு உலகம் முழுக்க போர்னாலே நாசம் பண்ணுறதா ஒரு நியதியாக வச்சுருப்பாங்க. நம்ம சிரியாவில் அமெரிக்கா பண்ண அட்டுழியங்கள் நம்ம கண்ணெதிர பார்த்துருக்கோம். இலங்கையில் சிங்கள இராணுவங்கள் தமிழர்களை எவ்வளோ நாசம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண்ணெதிர பார்த்தோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் போருன்னு போட்டாலே எதிரி கூட சண்டை போறேன்னு போகிறீங்களே, அந்த போரில் கூட நீங்கள் பொது சொத்துக்களை எங்குமே சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் இதை ஒரு சட்டமாக சொல்லி அதை முஸ்லீம்களுக்கு கடமையாக்கி வச்சிருக்கு. அப்போ ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல ஒரு போருக்கே இவ்வளோ பெரிய சட்டம் அப்படின்னா, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கண்டன கோஷங்கள் நடக்கக்கூடிய இடத்துலயோ அதே வழிமுறை பின்பற்ற வேண்டியது முஸ்லீம்களுக்கு ரொம்ப முக்கியம். இங்க தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டங்கள் எது நடத்தினாலுமே ரொம்ப ஒழுங்குமுறையோட நடக்கும். இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட பல நேரங்களில் ஒற்றுமை இருக்காது, அதை நம்ம ஒத்துக்கலாம். இங்கே வந்து நான் தனியாக போய் போராட்டம் பண்ணுவேன், நான் கிழக்கில் போய் போராட்டம் பண்ணுவேன், நீ மேற்கு பக்கம் போய் போராட்டம் பண்ணுவேன், என்னோட கூட்டத்தோட கெத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு பிரிஞ்சு போராட்டம் பண்ணி ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்களே தவிர ஒழுங்குமுறை ரொம்ப கரெக்டாக இருக்கும். தமிழக இஸ்லாமிய அமைப்புகள் எந்த இடத்துல ஒரு போராட்டம் பண்ணாலும் அந்த ஒழுங்குமுறை பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கே கரெக்டான முறையில் இந்த குறிப்பிட்ட இடம்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் போராட்டம் பண்ணுவாங்க. அங்கே போராட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் தண்ணி குடிச்சு கீழே போடக்கூடிய வாட்டர் பாட்டில், அவங்க கையில் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பதாகைகள், பிட் நோட்டீஸ் இதெல்லாமே கீழே குப்பையாக போட்டாலும் இந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் போய் சுத்தம் பண்ணுவாங்க. அந்த போராட்டத்தை யார் தலைமை தாங்கினாங்களோ அவங்க அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு எல்லாருமே கீழே கிடக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி ஓரமாக போட்டு போகணும், இதை ஒரு ஒழுங்குமுறையாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி போராட்டத்துக்கு நமக்கு இந்த இடம் கொடுத்துருக்கு. இங்கே வந்து போராட்டத்தில் ஒரு சில நேரங்களில் கூட்டம் அதிகமாயிடலாம், போராட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாகி அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் உருவாகலாம். அப்படி டிராஃபிக் ஜாம் உருவாகக்கூடிய நேரத்தில் அங்கே போலீஸு கூட இவங்க வேலை வைக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சில ஆட்கள் டக்குனே ஒரு ரோட்டில் இறங்கி மக்களை ஓரப்படுத்தி அந்த டிராஃபிக்கை கிளியர் படுத்தி டிராஃபிக்கை க்ளீன் பண்ணக்கூடிய வேலையுமே அந்த இஸ்லாமிய அமைப்பு தமிழக இஸ்லாமிய அமைப்புகள் செய்வாங்க. போலீஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அங்கே போலீஸுக்கு எந்த வேலையுமே இருக்காது. போலீஸுக்கு என்ன வேலைனா, போராட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அரெஸ்ட் பண்ணுறது தான் போலீஸுக்கு அங்கே ஒரு வேலையாக கடைசியில் தான் ஒரு போலீஸுக்கு இந்த சினிமாவில் கடைசியில் வருவாங்களே அந்த மாதிரி தான் ஒரு வேலை இருக்கும். அந்த மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் அவ்வளோ ஒரு ஒழுங்குமுறையோட ஒரு தலைமையோட கட்டுப்பாட்டு கீழே அவ்வளோ முறையாக இருக்கும். ஆனால் வட மாநிலங்களில் இந்த தலைமை கட்டுப்பாடு இல்லை, இந்த தலைமை கட்டுப்பாடு ஒரு ஒழுங்குமுறை வட மாநிலங்கள் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு இந்த இஸ்லாமிய அமைப்பு கீழே ஒரு எல்லாமே சேர்ந்து போராடணும் அப்படின்னு இல்லாமல் மக்கள் அவங்கவுங்க தன்னெழுச்சியாக வரதால தான் அதில் எவனா ஒரு சிலர் வரம்பு மீறக்கூடிய இந்த ஒரு காட்சி நடக்குது. அதனால் எந்த இடத்துலையுமே வரம்பு மீறக்கூடாது. நம்மளோட நியாயத்துக்கான போராட்டங்கள், நம்மளோட உரிமைக்கான குரல் என்ன, அந்த குரலை நம்ம கரெக்டாக பதிவு செய்யணும். நம்ம ஒரு இடத்துல வரம்பு மீறோம் பார்த்தீங்களா, எங்கேயாவது பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடிய இந்த வரம்பு மீறல இப்படி நம்ம வரம்பு மீறணும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல வரம்பு மீறிட்டோம் அப்படின்னா அந்த டோட்டல் கான்செப்டே தசை திருப்பிறாங்க. பார்த்தீங்களா அவங்க எப்படி பண்ணுறாங்க, பார்த்தீங்களா அங்கே தாக்குதல் நடத்துறாங்க, பார்த்தீங்களா இங்கே இதை போட்டு எரிக்கிறாங்க, பார்த்தீங்களா சொல்லி இந்த ஒட்டுமை இங்கே நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இல்லை, இந்த பெரிய பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு இதை மட்டுமே இங்கே ஃபுல்லாக கவர் பண்ணி இதை மட்டுமே பெரிய விஷயம் ஆகி தசை திருப்புறதுக்கு தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போடக்கூடிய அந்த சூழ்ச்சிக்கு நம்ம ஒருபோதை இறையாயிடக்கூடாது. அதனால் நம்மளோட நோக்கம் என்ன, முறைப்படி ஜனநாயக முறைப்படி நம்மளோட நேர்மையான நம்மளோட நியாயத்துக்கான கோரிக்கையை முறைப்படி வைக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வரம்பு மீறிடக்கூடாது. இது மாதிரியான நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளோட நியாயத்துக்கான கோரிக்கைகள் இருக்குல்ல, இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இன்னும் பெரிய அளவில் நடக்கணும். நம்மளோட மக்களோட குரல் இன்னும் அதுக்கு பெரிய அளவில் நம்ம ஒழிச்சிட்டு இருக்கணும். எல்லாமே ஜனநாயகத்துக்கு உட்பட்டு நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு முறையான முறையில் நடக்கணும். அதே மாதிரி
இங்க வந்து எவ்வளவு பெரிய அநியாய அட்டூழியங்கள் நடக்குதுல்ல, போராடக்கூடிய மக்களை தலையில சுடக்கூடிய இந்த அநியாயங்கள், இங்க வந்து புல்டோசர் வச்சு போராடக்கூடிய மக்களோட வீட்டுல இடிக்கக்கூடிய இப்படியாப்பட்ட அநியாயம் எல்லாமே நம்மளோட இறைவன்கிட்ட போய் கண்டிப்பா முறையிடணும். இறைவன்கிட்ட போய் நம்ம தொழுது நம்மளோட தீர்வு, ஏன்னா தீர்வு கொடுக்கணும் இறைவன் தான், இறைவன்கிட்ட போய் நம்மளோட கோரிக்கையை போய் முறையிடணும். முறையான இறை தொடர்பு இருக்கணும், இங்க நியாயத்துக்கான போராட்டமும் நடக்கணும், ரெண்டுமே சேர்ந்தா மட்டும்தான் அங்க வெற்றி கிடைக்கும். இங்க நிறைய பேர் என்னன்னா நல்லா தொழுவாங்க, நல்லா தொழுவாங்க, அவங்க பாட்டு பள்ளியாசல உட்காந்து துவா செஞ்சுட்டு இருப்பாங்க, நியாயம் கட்டு களத்துக்கு வர மாட்டாங்க. இன்னொரு சிலர் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு சிலர் வந்து பள்ளியாசலை மீட்க போராட்டம், பள்ளியாசலை மீட்க போராட்டம் சொல்லி ரோடு ரோடா போய் போராட்டம் பண்ணுவாங்க, அங்க பாங்கு சொல்லப்பட பள்ளியாசூலுக்குள்ள வரமாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து வெறும் துவா மட்டுமே செஞ்சுட்டு இருக்காரு, தொழுதுகிட்டே இருக்காரு, அவர் இங்க நியாயத்துக்கான போராட்டத்துக்கு வரலாம், அதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் வந்து வெறும் போராட்டம் மட்டுமே நான் ரோடு ரோட போராட்டம் பண்றாரு, பாங்கு சொன்னா பள்ளியாசூல வர போக மாட்டார் அப்படின்னா அவரோட போராட்டத்திலுமே எந்த பிரயோஜனம் இல்லை, அதுல வெறும் வெத்து கோஷம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஒரு ஒரு நம்ம நியாயத்துக்காக போராடக்கூடிய இந்த இடத்துல வந்து நமக்கு முறையான இறை தொடர்பு இருக்கணும், அதே நேரத்தில் நியாயத்துக்கான போராட்டம் பண்ணி அந்த குரலை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அதனால முறையா சிந்திச்சு ஆக்கப்பூர்வமா செயல்படுறதுக்கு என்ன வழி அப்படின்றத நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு சரியான முறையில் அடுத்த கட்டம் நோக்கி நகரணும். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு நம்ம ஆக்கப்பூர்வமா சிந்திச்சா மட்டும்தான் அது சரியான ஒரு வழியா இருக்கும். அது இந்த இடத்துல வந்து நம்ம யாருக்கும் வந்து பயப்பட தேவையில்லை, அவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய பலம் இருக்கு எல்லாம் இருக்கு யோசிக்க தேவையில்ல. நம்ம அபுல் அஹபையும் அபுஜஹலுமே பார்த்த இந்த சமுதாயம், யாரால இவங்களை கண்டு நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆக்கப்பூர்வமா என்ன செய்யலாம், நம்ம வந்து இப்படியே இல்லாம நம்மளோட பிள்ளைகளை அடுத்த கட்ட படிப்புக்கு என்ன படிக்கிறோம், நல்ல உயர் படிப்பு படிக்க வச்சு இங்க நியாயம் கொடுக்கக்கூடிய அந்த உயர் பதவி இருக்குல்ல, எல்லா மக்களுக்கும் நியாயம் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல உயர் பதவிகளை நம்ம பிள்ளைகளை போய் அடுத்த தலைமுறை போய் நல்ல சிறந்த கல்வி எப்படி கொடுத்து அவங்கள போய் நல்ல இடங்களை போய் எப்படி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பூர்வமா சிந்திச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இது மாதிரியான மத வெறியர்களை மண்ணை கவ வைக்கணும்னா அது ஒண்ணுதான் வழி. இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்குப்போம். மறக்காம பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.